மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற காலை வணக்க தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் பல மூலிகைகள், அவைகளுடைய பயன்பாடுகள், அவைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், குளிர்காலத்துக்கென்று நேற்றைய தினம் ஒரு மருந்தை குறிப்பிட்டிருந்தேன், சுப்பிரமணியர் கஷாயம் என்று. எவ்வளவு அற்புதமான மூலிகைகளை சித்தர்கள் ஒன்றாக சேர்த்திருக்கிறார்கள் பாருங்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுகு, அது சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம் சித்தரத்தை, தனியா, கொத்தமல்லி, இந்த ஆறு பொருள்களையும் சித்தர்கள் எதற்கு சொல்லுகிறார்கள்? முழு உடலையும் ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் இதற்கு இருக்கிறது என்று சொல்லுவார். சுக்கு இருக்க, இந்த இஞ்சியும் சுக்கும் ஒரே விளைபொருள்கள். ஈரமாக இருக்கிற போது அது இஞ்சி உலர்ந்து விட்டால் அது சுக்கு. ஆனால் எப்படி சாப்பிட சொன்னார்கள் சித்தர்கள்? இஞ்சியை காலையில் சாப்பிடு, சுக்க மதியத்தில் சாப்பிடு, கடுக்காயை இரவிலே சாப்பிடு. அதை பற்றி விவரமாக சொன்னேன். ஏன் அப்படி சொன்னார்கள்? காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால், மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால், கோலை ஊன்றி குறுகி நடப்பான், கோலை ஊன்றி குறுகி நடப்பான், கோலை விசிறி குதித்து நடப்பனே, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு. ஏன் சித்தர்கள் இந்த சுக்குக்கு உணவை செரிமானம் செய்கிற ஆற்றல் இருக்கிறது, சுக்குக்கு பல தோஷங்களை உடம்பில் இருந்து அகற்றுகிற ஆற்றல் இருக்கிறது. இந்த சுக்கை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். தோலை சீவி விட்டு லேசாக மேலே நெய் தடவி அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்து தான் மருந்திலே பயன்படுத்த வேண்டும். அதுதான் சுக்குக்கு சுத்தி. சூளை மந்த தோஷமையம், இந்த சுக்கு மந்தம், அஜீரணம், சூளை, வயிற்றில் இருக்கிற வலி, மூலம் இறை பெருமல் மூக்கு நீர், மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர், மூக்கில் நீர் கொட்டுது, தும்மலாக வருகிறது, தும்மல் நின்னா உடனே மூக்கில் நீராக கொட்டுகிறது, ஒரு துண்டு நனைந்து போகிறது என்று சொல்லுபவர்கள் உண்டு. அழகாக சொல்லுங்க, மூக்கு நீர், மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர், வாலகப தோஷம் அதிசாரம் வாதம், ஆமம் இவை போக்கும் சுக்கு. இத்தனை நோய்களை போக்குற இந்த சுக்குக்கு பிரதானமான குணம் என்ன சொன்னார்? கபத்தை வீழ்த்தும். மழை நாளில் நமக்கு வருகிற எல்லா தொல்லைகளுக்கும் அடிப்படை காரணம் சீதளம். சீதளம், கபம், ஐயம், இதெல்லாம் எதை குறிக்கிறது? நீர்த்தன்மை கூடுவதை குறிக்கிற சொற்கள். அப்போ அதில் என்ன சேர்க்க சொல்லியிருக்க? சுக்கு, மிளகை சேர்க்க சொன்னார்கள். மிளகு முன்ன சொல்லியிருக்கிறோம், 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் கூட சாப்பிடலாம் என்று மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அவ்வளவு தூரம் இஸ் எ டீடாக்சிஃபையிங் சக்தி, நச்சு நஞ்சு முறிக்கிற ஆற்றல் மிளகுக்கு உண்டு. நஞ்சை முறிக்கிற ஆற்றல் மிளகுக்கு உண்டு. சீதம் சுரம் பாண்டு, சீத சுரம் பாண்டு சிலேஷ்மம் கிராணி குண்மம், வாதம் அரிசி பித்தம் மாமூலம், ஒது சன்னி யாசம் அபஸ்மாரம் உடன், ஒது சன்னி அபஸ்மாரமுடன்,
மேகம் காசம் இவை நாசம் கருமிளகினால், நாசம் கருமிளகினால். கருமிளகால் என்னென்னலாம் நாசமாகும்? சீத சுரம் என்ன சொன்னால் குளிர்ச்சுரம், மழை காலத்தில் வருகிற சுரம் குளிர்ச்சுரம். சீத சுரம் பாண்டு ஸ்லேத்மம், ஸ்லேத்மம் திரும்ப நீர்க்கூறு கூடுவதனாலே வருகிற நோய்கள். கிராணி வயிற்றுப்போக்கு. சீத சுரம் பாண்டு ஸ்லேஷ்மம் கிராணி குண்மம், வாதம் அருச்சி, ருச்சி அருச்சி வாயில ருசியின்மை, பித்தம் மாமூலம். எத்தனை நோய்களுக்கு இந்த மிளகு சக்தி வாய்ந்த மருந்தாக இருக்கிறது. ஆகையினாலே கப நாட்களிலே வருகிற நோய்களுக்கெல்லாம் சிறந்த மருந்தாக அந்த மிளகை கொண்டு வந்து சித்தர்கள் சேர்த்தார்கள். திப்பிலி, திப்பிலி ஏன் சேர்க்க சொன்னார்கள்? திப்பிலி கப நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து. இந்த மிளகை இப்போ சளி பிடித்திருக்கிறது, மூக்கிலே நீர் கொட்டுகிறது, மூக்கு அடைத்துக் கொள்ளுகிறது, என்ன சொல்லுவார்கள்? அந்த ஒரு மிளகை எடுத்து அதில் ஒரு ஊசியை அல்லது ஒரு ஊக்கு ஒரு பின்னை அதில் அப்படி சொருவி கொஞ்சம் ஈரம் பண்ணி அதை மிளகு மேலே அப்படியே புரட்டி விட்டு விளக்கிலே காய்ச்சி சுட்டால் அதில் அப்படியே புகை வரும். அந்த புகையை நாசியில் இழுத்தால் ஒரு அடுத்த நிமிஷத்திலேயே மூக்கு அடைப்பு போய்விடும். ரொம்ப சுலபம். மூக்கு அடைத்து கொண்டு என்னென்னமோ மூக்கிலே வைத்து எப்போ பார்த்தாலும் இழுத்து கொண்டு இருக்கிறார்களே, சுலபமாக மூக்கடைப்பை போய்க்கிவிடும். திப்பிலி இருக்கிறதே, திப்பிலி அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அரிசி திப்பிலி என்று சொல்லுவார்கள், கருப்பு கருப்பாக நீளமாக இருக்கும் திப்பிலி. திப்பிலியின் தண்டுலந்தான், திப்பிலியின் தண்டுலந்தான் தீராத ஐயம். எப்படி சொல்றார்? அப்படியே தீராமல் இருக்கிற ஐயம். தீராத ஐயம்னா கப நோய்கள், ஆஸ்மா, ஈசனோஃபிலியா, நெஞ்சிலே சளி, எப்போ பார்த்தாலும் இருமல், தொடர் இருமல், இதெல்லாம் கபத்தினாலே வருகிற நோய்கள். திப்பிலியின் தண்டுலந்தான் தீராத ஐயம் மற்றும் உப்புசத்தை, தீராத ஐயம் மற்றும் உப்புசத்தை ஓட்டுங்கான் தப்பாமல் வாதசுரம் போக்கும், வாதசுரம் போக்கும் ஆகசிர ரோகம் போக்கும் தாதுவை நன்றாய் வளர்க்கும் தான். தாதுவிருத்திக்கு மிகச்சிறந்த மருந்து. கபநோய்களை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் பெற்றது. ஆகையினாலே திப்பிலியை சேர்த்தார்கள். இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி பிரதானமான இந்த மூன்று பொருள்களும் கபநோய்களை சளியை எல்லாம் அகற்றி அப்புறப்படுத்துகிற ஆற்றல் பெற்றவைகள். ஆகினால தான் சுப்பிரமணியர் கஷாயத்தில் என்ன, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை, சுப்பிரமணியருக்கு மிந்திய கடவுள் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. இப்போ சுப்பிரமணியருக்கு சமமாக இந்த சுக்கு நோய்களையெல்லாம் வீழ்த்துகிற ஆற்றல் பெற்றது. ஆகினால தான் இந்த சுப்பிரமணியர் கஷாயத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலியை சேர்த்தார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.